கம்பெனி வந்து 24 வருஷமா ஒரு மாவட்டத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த ஊர்ல இருக்கிற மக்கள் வந்து 24 வருஷமும் போராடிக்கிட்டு தான் இருக்காங்க. இதுக்கான தீர்வு என்ன, இதுக்கான பிரச்சனை வந்து யார் கொண்டு வந்தா, அதை பத்தி பார்க்க போறோம். அடுத்தபடியா என்ன பண்ண பாருன்னா, ஸ்டெர்லைட் ஆலை வந்து தூத்துக்குடி மாவட்டத்துல இருக்கு. அது பழம்பாலங்கள் வந்து நிராகரிக்கப்பட்டு கடைசியில் தமிழ்நாட்டுக்கு வந்துச்சு. இது வந்து 1994 வந்து ஜெயலலிதா ஆட்சி முறையில் வந்து அமல்படுத்தப்பட்டு, அதாவது அடிக்கல் நாட்டப்பட்டு 1996 வந்து கருணாநிதி பீரியட்ல வந்து கம்பெனி வந்து திறக்கப்பட்டுச்சு. இதுக்கப்புறம் 2 வருஷத்துக்கு அப்புறம் வந்து அந்த மக்கள் வந்து இங்கே வேலை கிடைக்கும், மக்கள் வந்து நிறைய பேருக்கு வந்து வேலை கிடைக்கும், அது இல்லாமல் அங்கே இருக்கிற சுற்றுச்சூழல் வந்து தமிழ்நாட்டிலேயே வந்து முக்கியமான வந்து பெரிய நகரமாக மாவட்டமாக மாற்ற போகிறோம்னு நினச்சாங்க. ஆனால் அவங்க வந்து அந்த நடந்தது என்னவோ, புற்றுநோயாலாம் முதலிடத்துக்கு வந்தது தான் தமிழ்நாட்டிலேயே, புற்றுநோயாலாம் முதலிடத்துக்கு வந்தது என்னமோ தூத்துக்குடி தான். அடுத்தபடியாக அவங்க பிரச்சனை என்னென்ன, அந்த ஊர் மக்களுக்கு வந்து என்னென்ன பிரச்சனை வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சுற்றி இருக்கிற விளைநிலங்கள் வந்து அதிகப்படியாக பாதிக்கப்பட்டுச்சு. அது இல்லாமல் அந்த ஊர் மக்களுக்கு வந்து அதிகப்படியான புற்றுநோய் பிரச்சனை, புற்றுநோய் மற்றும் வீசிங் பிரச்சனை, மூச்சுத்திணறல், அது மட்டும் இல்லாமல் அவங்க ஊர் மக்களுக்கு வந்து குழந்தைகளுக்கு வந்து அதிகப்படியான சிறு குழந்தைகள் வந்து பெரியவர்கள் எல்லாருமே அந்த கம்பெனியால் பாதிக்கப்பட்டாங்க. இது எப்போ தெரிய வந்துச்சுன்னா, ஒரு குறிப்பிட்ட 2 வருடங்களுக்கு அப்புறம் நடந்ததால் இவ்வளோ பிரச்சனை அவங்களுக்கு தெரிய வந்துச்சு. நோயால் அவதிப்பட்ட மக்கள் வந்து அடுத்தபடியாக போராடணும்னு ஒரு எண்ணத்துக்கு வந்தாங்க. போராட்டத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க போராட ஆரம்பிச்சது என்னமோ அந்த சேட்டலைட் அந்த கம்பெனிக்கு எதிராக போராட ஆரம்பித்தாங்க. ஆனால் வந்து அங்கே வந்து இருக்கிற அரசாங்கம், அரசாங்க அதிகாரிகள் மற்றும் நம்ம மாநில அரசும் மத்திய அரசும் இப்போ இருக்கிற வரைக்கும் ஒரு குறிப்பிட்ட தொகை வந்து அவங்களுக்கு ஒதுக்கிடுறதுனால அந்த பிரச்சனையை பற்றி, அந்த ஸ்டெர்லைட் வந்து நம்ம மக்கள் போராட்டத்தை அவங்க கண்டுக்க விடலை. அதனால அவங்க வந்து ஒரு பணத்தை வந்து ஒதுக்கிட்டு வாங்க கொண்டதுனால அந்த கம்பெனி வந்து இது வரைக்கும் மூடாமல் தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு, அதுக்கு வழி நடத்திக்கிட்டு இருக்காங்க. ஸ்டெர்லைட் ஆலயம் மேற்கொண்டு நடக்க போகிறது என்னென்னா, 660 ஏக்கரில் இருக்கிறது மேற்கொண்டு. அதுலேயே அந்த 660 ஏக்கர்லேயே பல நிலங்கள் அழிஞ்சிக்கிட்டு இருக்கு, பல பிரச்சனைகள் வந்துகிட்டு இருக்கு. மேற்கொண்டு 640 ஏக்கர் எக்ஸ்டன், அதாவது அதிகப்படுத்த போகிறாங்க. அந்த அதிகப்படுத்த போகிறதுனால இப்போ சில கிராமங்கள் மட்டும்தான் அடிபட்டுக்கிட்டு இருக்கு, மேற்கொண்டு பல கிராமங்கள் அடிபட இந்த அதிகப்பட்டுச்சுன்னா மொத்த தூத்துக்குடி மாவட்டத்தையும் நம்ம அப்படி மட்டும் அந்த 640 ஏக்கர் அதிகரிக்கப்பட்டால் சிட்டிசன் படத்தில் ஒரு அத்திப்பட்டி காணா போன மாதிரி நம்ம தமிழ்நாட்டில் தூத்துக்குடி என்கிற மாவட்டமும் காணா போக வாய்ப்பு அதிகமாக உள்ளது. இதை பற்றி தெரியாதவங்களுக்கு தெரியப்படுத்துங்க, இதை பற்றி பேசுங்க, மற்றவங்களுக்கு தெரியாதவங்கள சொல்லுங்க, இதை பற்றி தெரியாத மக்களுக்கு தெரியப்படுத்துங்க, அதிகப்படியாக அவங்கள்ட்ட எடுத்து சொல்லுங்க இதெல்லாம் என்ன பிரச்சனை வருதுன்னு. இப்போ நான் உங்களுக்கு சொன்னது கொஞ்சமாக இருக்கலாம், இன்னமும் அவங்களுக்கு தெரியாத நிறைய சொல்லுங்க, தெரியாத மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு விழிப்புணர்வு கொடுங்க. தூத்துக்குடி நம்மள உப்பு மட்டும் சோத்துல உப்பு போட்டு கேட்குறியா சாப்பிட்றேங்கிற கேள்வி வந்து நீ கேட்கணும்னா இதுக்காக நீ குரல் கொடு, விழுத்து எழு.